வணக்கம் அன்பானவர்களே, எல்லாரும் நல்லமா இருக்கீங்களா? மறுபடியும் ஒரு கதையின் மூலமா உங்களை சந்திப்பில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு ஒரு கதை கேட்போமா? ஒரு அழகான கிராமத்துல ஒரு விவசாயி தன்னோட குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாரு. அவரோட வீட்டுல ஒரு கோழி இருந்துச்சு. அந்த கோழி அப்பதான் புதுசா முட்டையிட்டு அடை காத்து கொண்டிருந்துச்சு. இவரு தன்னுடைய நிலத்துல போய் விதை விதைச்சு அந்த விதையின் மூலமா உண்டாகிற அறுவடையை கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு வந்தாங்க. ஒரு நாள் அப்படிதான் அந்த விவசாயி தன்னோட நிலத்துக்கு போனாரு. அப்படி போகும்பொழுது தன்னோட நிலத்துல பார்த்தா ஒரு வித்தியாசமான முட்டை ஒண்ணு கிடந்துச்சு. இவர் நினைச்சாரு, ஏதோ ஒரு கோழி இங்க வந்து முட்டை விட்டுட்டு போயிட்டு அதனால இந்த முட்டையை கொண்டு போய் நம்முடைய கோழி அடக்காக்குற அந்த முட்டையோட இதை நாம வச்சிருவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த முட்டையை அந்த விவசாயி எடுத்துட்டு போய் தன்னோட கோழி அடக்காக்குற இடத்துல அந்த முட்டையோடு இந்த முட்டையை கலந்துட்டாரு. வச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எல்லா முட்டையும் பொறிச்சு வருவது போல இந்த முட்டையும் ஒரு நாள் பொறிச்சு வந்துச்சு. அந்த முட்டையில இருந்து வந்தது எப்படி இருந்துச்சுன்னா ஒரு கோழி குஞ்சு மாதிரி இருந்துச்சு. இவர் நினைச்சாரு, நாம நினைச்சு சரிதான், இது உண்மையாகவே ஒரு கோழி குஞ்சு தான், சரி நம்ம கோழி குஞ்சோட இந்த கோழி குஞ்சு இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோழி குஞ்சுக்கும் இவரு நல்ல தானியங்களை கொடுத்து பராமரித்துட்டு வந்தாரு. அந்த முட்டையில இருந்து வந்த குஞ்சையும் இந்த கோழி குஞ்சுங்களை என்னென்ன செய்யுதோ அதே போல இதுவும் செய்து கொண்டிருந்துச்சு. எப்படி ஒரு தாய் கோழி போய் இறைய கொத்தி சாப்பிடுதோ அதே போல இந்த குஞ்சும் போய் தாய் கோழிக்கு பின்னாடியே போய் தாய் கோழி என்னென்ன செய்தோ அதையெல்லாம் இதுவும் பார்த்து கொண்டு செய்து கொண்டு இருந்துச்சு. இப்படியே நாட்கள் போய் கொண்டிருந்துச்சு. ஒரு நாள் இந்த விவசாய பாக்குறதுக்காக இந்த விவசாயியோட ஒரு நண்பர் வந்தார். அந்த நண்பர் வந்து வீட்டுல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும் பொழுது அவருடைய கண் இந்த கோழியோட குஞ்சுகள் மேல் பட்டது. உடனே இவர் எல்லா குஞ்சுகளும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அதுல ஒரு குஞ்சு மட்டும் வித்தியாசமா இருந்துச்சு. அப்ப தன்னுடைய நண்பரை கூப்பிட்டு, நண்பா நீ வச்சிருக்கிற இது வித்தியாசமா இருக்குதே, அது என்னன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டாரு. உடனே இவரு அப்பதான் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சாரு தன்னோட நண்பர்கிட்ட. ஆமா நண்பா, நான் வயலுக்கு போகும்பொழுது அங்க ஒரு முட்டை இருந்துச்சு, அந்த முட்டையை எடுத்துட்டு வந்து இந்த முட்டையோட சேர்த்து வச்சிட்டேன், அதுல இருந்து வந்த இந்த கோழி குஞ்சு தான் இது அப்படின்னு சொன்னாரு. உடனே இந்த விவசாயியோட நண்பர் சொன்னாரு, நண்பா அது வந்து கோழி குஞ்சு கிடையாது, அது ஒரு பருந்தோடைய குஞ்சு. நீ இத வீட்டுல வச்சிருக்கிறது சரி கிடையாது, அதனால இந்த பருந்து குஞ்சு எடுத்துட்டு போய் உன்னுடைய நிலத்துக்கிட்ட எங்கேயாவது ஒரு இடத்துல கழுகோட கூடு இருக்கும் அங்க வச்சுட்டு வந்துரு அப்படின்னு சொன்னாரு. ஆனா இந்த விவசாயியோ கேட்கவே இல்லை. இல்ல அது கோழி குஞ்சு தான், எப்படி மத்த கோழி குஞ்சுங்க போய் உணவு தேடி சாப்பிடுதோ அதே போலதான் இந்த குஞ்சும் போய் சாப்பிடுது, அதனால இதை நான் கொண்டு போய் வைக்க மாட்டேன், இது கோழி குஞ்சு தான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட நண்பரோடு சண்டை போட ஆரம்பிச்சாரு. உடனே இந்த விவசாயியோட நண்பர் சொன்னாரு, சரி நீ சொல்வது போல இந்த கோழி குஞ்சு என்கிட்ட கூட இதனா பருந்து குஞ்சு தான் அப்படின்னு நிரூபிச்சு காண்பிக்கிறேன் வா என்னோட சொல்லிட்டு அந்த கோழிகளோட சுற்றி திரிந்து கொண்டிருந்த பருந்தோட குஞ்சை பிடித்துக்கிட்டு கொஞ்ச தூரத்துல இருந்த ஒரு மலை கிட்ட போனாங்க. இவங்க ரெண்டு பேரும் அந்த பருந்தோட குஞ்சை தூக்கிட்டு மலை கிட்ட போய் மலை மேல ஏறி நின்னாங்க. மலை மேல ஏறி நின்னதுக்கு அப்புறம் விவசாயி கிட்ட இந்த நண்பர் சொன்னாரு, இப்ப பாரு இத நான் பறக்க விட போறேன், இது கோழி குஞ்சா இருந்துச்சுன்னா பறக்காது கீழே விழுந்துரும், அதே சமயத்துல இது கோழி குஞ்சு இல்லனா அல்லது பருந்து குஞ்சா இருந்தாக்க அது நல்ல சிறகடிச்சு பறக்கும் பாரு அப்படின்னு சொன்னாரு. உடனே விவசாயி சொன்னாரு, நீ என்ன காரியம் பண்ண போற, அந்த கோழி குஞ்சு கீழே விழுந்துட்டுனா செத்து போயிடும், அதனால இப்பேற்பட்ட விபரீதமான விளையாட்டு வேண்டாம், வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு இந்த விவசாயியோட நண்பர் சொன்னாரு, இருந்து பொறுமையா என்ன நடக்குது என்பதை மட்டும் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விவசாயியோட நண்பர் என்ன பண்ணாருனாக்க அந்த மலை மேல நின்று தன்னுடைய கையில வச்சிருந்த பருந்து குஞ்ச இப்படி தூக்கி போட்டாரு. தூக்கி போட்டதுக்கு அப்புறம் இந்த கழுகு குஞ்சால பறக்க முடியல. அந்த பருந்து குஞ்சு தன்னுடைய இறக்கைகளை வேகமா அடிக்க ஆரம்பிச்சிச்சு, அதால வானத்துல பறக்கவே முடியல. கொஞ்ச நேரம் அப்படியே அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தாக்க தன்னுடைய இறக்கைகள்ல பலம் கொண்டு அது நல்லா வேகமா பறக்க ஆரம்பிச்சு அங்கிருந்து பறந்து போயிட்டு. உடனே இந்த விவசாயியோட நண்பர் சொன்னாரு, பாத்தியா நான் சொன்னல அது ஒரு பருந்து குஞ்சு தான் என்று, இப்ப எதை புரிந்து கொண்டாயா, வா வீட்டுக்கு போகலாம்னு சொன்னாரு. உடனே இந்த விவசாயி சொன்னாரு, என்ன மன்னிச்சிரு நண்பா, நான் உங்ககிட்ட வாதம் பண்ணிட்டேன், உண்மையாகவே அது ஒரு பருந்து குஞ்சு தான், இப்ப நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தங்களோட வீட்டுக்கு வந்தாங்க. அன்பானவர்களே, நாம எங்க இருந்தாலும் எப்பேற்பட்ட நிலைமையில இருந்தாலும் நாம தேவனுடைய பிள்ளை என்பதை நாம மறக்க கூடாது. எப்பேற்பட்ட இடத்துல இருந்தாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளை நாம இருந்து கொண்டிருந்தாலும் நாம தேவனுடைய பிள்ளையாக தான் இருக்கிறோம். இந்த உலகத்தை படைத்த அண்ட சராசரங்களை உண்டாக்குன தேவனுடைய பிள்ளைகளை நாம இருக்கிறோம். ஒருவேளை நாம இருக்கிற
சூழ்நிலைகளினாலும் அல்லது நாம இருக்கிற இடத்தினாலும் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற அங்கீகாரமான பிள்ளை என்கின்ற அங்கீகாரம் ஒரு நாளும் மாறாது. நாம எப்படிப்பட்ட இடத்துல இருந்தாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் நாம தேவனோட பிள்ளை என்பது மாத்திரம் மட்டும்தான் உண்மை. அதனால நாம எப்பொழுதும் இப்பேற்பட்ட ஒரு எண்ணத்துல இருப்போம், நாம தேவனோட பிள்ளை என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இருப்போம். தேவன் நமக்கு நல்ல காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் நமக்கு நல்ல ஒரு விசுவாசத்தை கொடுக்கும். எப்பேற்பட்ட வல்லமை வந்தாலும் அவைகளை எதிர்க்கத்தக்கதான வல்லமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம் மீது அன்பு கூர்ந்து தன்னுடைய ஒரே குமாரனாக இயேசு கிறிஸ்துவை இந்த பூலோகத்துல அனுப்பியிருக்கிறார். நாமும் அவரை போல வாழ வேண்டும், அவரை போல இருக்க வேண்டும் என்று. இதற்காகவே நமக்கு தேவன் தம்முடைய பிள்ளை என்கின்ற ஒரு அந்தஸ்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். 1 யோவான் 3:1 நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மையும் அறியவில்லை. இந்த உலகம் இயேசுவை அறியாததுனால, தேவனை அறியாததுனால நம்மையும் அறியவில்லை, நம் யார் என்கின்றதையும் அறியவில்லை. நாம உன்னதமான தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், அவருடைய ராஜ்யத்திற்கு பங்காளிகளா இருக்கிறோம், அவருடைய நாமத்திற்கென்று நாம வந்திருக்கிறோம், அவருடைய மகிமைக்கென்று நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால இன்றைக்கு நாம எப்பேற்பட்ட நிலைமையில இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா அழுத்திற காரியமும் தூக்கி தூர எரிந்து விட்டு நம்முடைய தேவனை நோக்கி ஓடுவோம். அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மளை மறுபடியும் நமக்குரிய அந்தஸ்துல, நமக்குரிய அதிகாரத்துல, நமக்குரிய அங்கீகாரத்துல உட்கார வைக்க அவர் வல்லமுள்ளவரா இருக்கிறார். அதனால அவர் மேல விசுவாசம் வைப்போம், அவர் மூலமா நாம ஆசீர்வதிக்கப்படுவோம். மீண்டும் இன்னொரு கதையுடன் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.